ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேட்க வந்த கேள்வியே அவர் கேட்க வந்த கேள்வியே அவர் கேட்டாரு. அவர் உண்மைய கேள்வியே இல்லை, பதில் முறையா வந்தபோது ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு உட்காந்தேன், ஜஸ்ட் உட்காந்தேன். சத்சங் கம்மி எதுவுமே போகல. இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் உட்காந்துட்டு இருக்கிறதுன்றது தெரியுது, ஸ்பஷ்டமா தெரியுது. அச்சலமா கண்டேன்னு சொல்றாரு இல்லையா ரமணர், அந்த மாதிரி அவரு ஒரு அசலத்தன்மை வந்து உள்ள புலப்படுத ஆரம்பிக்கிறது. அது யாருக்கு புலப்படுது என்ன எதுன்னு தெரியல, எந்த மாதிரி ரசவாதம் நடந்திருக்குன்றது ஒன்றும் புரியல. ஜஸ்ட் விட்டேன் லிவிட்டு எல்லாம் விட்டுட்டு சாமி வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கூட சொன்னேன் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறோம் சுவாமி, வேற ஒன்றும் வேணாம் அவ்வளோதான், எனக்கு அது போதும். சத்சங்கம் மற்ற இதெல்லாம் இதெல்லாம் இங்கே வேற ஏதோ ஒரு பொருள் உட்காந்துருக்கு, சத்சங்கமே இங்க நடக்கல. ஆக்சுவலா பேச்சே கிடையாது. ஆக்சுவலா எனக்கு இந்த மௌனம் தான் புறப்படுது, ஒரு ஸ்டில்னஸ், ஸ்டில்னஸ் தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல, வேற எதுவுமே அது விவரிக்க முடியல. அதாவது என்ன சொல்றதுன்னா குளிதல்ல பணங்க வச்ச மாதிரி இருக்கு, உடம்பு ஆட்டங்க அது ஒரு மாதிரி இருக்கு, அந்த நிலையை விவரிக்க முடியல. அது ஒரு ஸ்டில்னஸ் மட்டும் அப்படியே புலப்பட்டு இருக்கு. கேள்வி கேட்கறவங்க ஒன்று மட்டும் இருக்கிறதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கேள்வி இந்த கேட்க வந்தது யாரோ கேட்டிருக்க மாதிரி ஒன்று மட்டும் இருக்கிறதுக்கு இதுவா இருக்கு, மூணுமா இருக்கிறதுக்கு இப்பதான் விளக்கம் கொடுத்துட்டீங்க. கேள்வியே இல்லை ஆக்சுவலா, ஏதோ கேட்கறேன் பிளாபான்னு ஏதோ ஒரு கேள்வி கேள்வின்ற மாதிரி கேட்டுருக்கேன். வந்த புதுசுல இருந்து உங்களை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான், அவ்வளவுதான் தெரியுது. ஒரு ஸ்டில்னஸ் இருக்கு, அவ்வளவுதான். அது டே டு டே லைஃப்ல வந்து நல்லா உணர முடியறது, அந்த ஸ்டில்னஸ் உணர்றது கூட யாரும் இல்லை, அந்த உணர்றவன் யாருன்னு தெரியல, அதுதான் கேள்வி. தேவையில்லை, உணர்றவன் யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உணர்றவன் ஒரே ஒரு உணர்பவன் தான், மொத்த இந்த பிரபஞ்சம் ஒண்ணுமே இல்லை. அவன் உணருதல்ல அவனுக்கு அந்நியம் போல தனக்கு இருப்பா இருப்பு இருக்கா மாதிரி எழுந்து கொள்வது இந்த பொய் பிரபஞ்சம். இது பொய் பிரபஞ்சம், பொய் தோற்றங்கள், பொய் உயிர்கள், பொய் உயிர்கள், பொய் இருப்பு, பொய் நான்பாவம், முக்கியமாக மனிதன்கிட்ட பொய் நான்பாவம். நீங்கள் சொல்வது பரமசத்தியம். ஸ்டில்னஸ் வந்து உள்ளும் புறமும் சமுதிரத்தில் மூழ்கி குகமா வியாபிக்குது, அது வந்து கண்டிப்பாக அது தாக்க வேண்டும். இப்போ ராமசாமி அவர்கள் கேட்டது போல மௌனமாக, உண்மையான மௌனம் என்பது நினைப்பவனை பார்த்து கொண்டே இருப்பது. ஆமாம், பார்ப்பவன் இல்லாத பார்வை. அதை வந்து துல்லியமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதம் போல மௌனம் போல வியாபிக்க முடியல. அப்புறம் அதுவே வந்து பல ஷேட்ஸை காமிக்கும், அச்சலத்தை நோக்கி இழுக்கும். அது தெளிந்த ஞான நிலை. அந்த ஞான நிலையில் தோய்ந்திருப்பார் உணர்ந்தவர். அது வந்து நேரடி சந்நிதியில் வந்து பவர்ஃபுல்லாக தாக்கும், சசங்கத்திலேயே தாக்கும். அது ஜூமில் இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும். என்ன, உள்ளத்திலே ஒளி உண்டானால் வாக்கினிலே அருள் உண்டான். அப்படியே எடுத்துட்டு வரும், சிந்தாமல் சிதறாமல் எடுத்துக்கொண்டு வரும். ஒரு கவிஞன் வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை எவ்வளோ அழகாக எடுத்துன்னு வந்து அந்த வார்த்தைகளில் கோக்கா. அதே போல் ஆன்ம பொருள் வந்து தனக்கு தெரிந்த வார்த்தைகள் மூலமாக, தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக அழகாக வந்து அதை டெலிவர் பண்ணிடும். அது தாபம் கொண்ட, சரணாதி கொண்ட, பக்குவம் நிறைந்த அந்த உள்ளத்தை வந்து நிமிடிட்டா கொண்டு போய் வியாபிக்கும். எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சத்தியம், பரமசத்தியம்.